ஷிஃபா மருத்துவமனை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையில் இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது அரபாத் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி, சேலை மற்றும் ரொக்கப்பணம் ₹500 வழங்கப்பட்டது. முன்னதாக மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் ஹாஜி MKM முகமது ஷாஃபி இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து கொரோனா நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். இதில் திருநெல்வேலி சந்திப்பு, மீனாட்சிபுரம், கைலாசபுரம் மற்றும் சிஎன் கிராமம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்டனர். மேலும் மேலப்பாளையம் ஸ்பீட் இரத்த தான கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். முடிவில் மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது அரபாத் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஷிஃபா மருத்துவமனை மார்க்கெட்டிங் பிரிவினர் செய்திருந்தனர். முன்னிட்டு இன்று நம்முடைய ஷிஃபா மருத்துவமனை இரத்த தான வங்கியில் வைத்து இரத்த தான விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகமானவர் இங்கு இன்றைக்கு இரத்த தானம் செய்ய இருக்கிறார்கள். இரத்த தானம் என்பது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் வந்து நடக்கக்கூடிய விபத்துகள் மற்றும் நோயாளிகளுக்கான இரத்தம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதிகமாக இரத்தம் தேவைப்படுகிற காலமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் அனைவரும் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் கண்டாயம் இரத்த தானம் வழங்க வேண்டும். அதை ஒரு பயம் இல்லாமல் நாம் இரத்தம் வழங்க வேண்டும். நாம் வழங்கக்கூடிய இரத்தம் 18 மணி நேரத்தில் நம்முடைய உடம்பிலே மீண்டும் அந்த இரத்தம் உற்பத்தி ஆகிவிடுகிறது. 350 ml இரத்தம் எடுப்பார்கள். எடுத்து 18 மணி நேரத்தில் இரத்தம் நமக்கு உடம்பில் புது ரத்தம் ஊறிவிடும். பழையன கழிதல் புதியன புகுத்தல் என்பதை போல புது ரத்தம் உடலில் வரும்பொழுது நமக்கு எனர்ஜி நன்றாக இருக்கும். ஆகவே இரத்த தானத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எல்லோரும் இரத்த தானம் வழங்க வேண்டும். அதை நம்ம அடிப்படையாக கொள்ள வேண்டும். மாண பருவத்திலிருந்து நாம் இந்த இரத்த தானம் வழங்கக்கூடிய பழக்கத்தில் நம்மை அனைவரும் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைச்சிருக்கேன். வருடத்திற்கு 2 முறையும் நல்ல ஆரோக்கியமானவர்கள் வருடத்திற்கு 3 முறையும் இரத்த தானம் வழங்கலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஒட்டி